வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உணர்வாகிய நீயடி எபிசோட் 336. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 336. பார்வி பிரகன்கிட்ட கபோர்டில் வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போகிறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் வெளியே வரான். ஆதியோட ஷாக்காக பார்க்குறாரு. பார்வதி ஃப்ரீ ஹேரில் ஓன்லி பாத்ரூப்போடு வெளியே வரான். அந்த பாத்ரூப் வர்றதுக்கு நீ வரதான் இருக்குது. ஆதி அவளை மேலேருந்து கீழே வர முழுங்குற மாதிரி பார்க்குறாரு. பார்வதி அவள் ஐப்ரோஸ் எழுதுக்கு என்னன்னு கேட்குறான். ஆதி என்ன திடீர்னு இப்படி? பார்வதி சாரி கட்டிட்டுவங்க கஷ்டமாக இருக்குமாம்மா, இதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு ஆதிக்கிட்ட போகிறா. ஆதி பின்னாடி போகிறாரு. பார்வதி எப்பவும் நீங்கள் என் பக்கத்தில் வந்தால் நான் தான் தள்ளி போவேன். இன்றைக்கி நீங்கள் தள்ளி போகிறீங்க? ஆதி அதான் எனக்கும் புரியல, எல்லா வித்தியாசமாக நடக்கும் ஒன்றும் புரியல. பார்வதி புரியலன்னா பரவாயில்லம்மா, நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன்னு ஆதி ஹெல்ப்லேருந்து சோல்டர் வர வருடா. ஆதி ஏய் என்ன பண்ணுற நகருன்னு தள்ளி போகிறாரு. பார்வதி இப்படி தானே நீங்கள் பண்ணும்போது எனக்கு இருக்கும், இப்படி பண்ணால் மட்டும் வெக்கைன்னு உனக்கு போலின்னு சொல்கிறது, அப்போ நீங்கள் மட்டும் ஏன் கூச்சத்தில் போகிறீங்க? ஆதி திடீர்னு இப்படி பண்ணுன்னு எனக்கு என்ன தெரியும், ஆனால் எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு பண்ணட்டின்னு கண்ணடிக்கிறாரு. பார் அவர்கிட்ட போய் ஹிப்பை சுற்றி கை போட்டுக்கிறான். அப்புறம் லெக் ஏற்கிறான், லிப்ஸ் பக்கத்தில் கொண்டு போகிறான். ஆனால் அவளுக்கு ஆதி லிப்ஸ் இல்லை. ஆதி அதை பார்த்து சிரிக்கிறாரு. பார்வதி ரொம்ப சிரிக்காதீங்க மாமா, நீங்கள் என்னோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால என்னை ஈஸியாக கிஸ் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு தான் எட்டவே இல்லை. ஆதி நான் ஒன்றை விட கொஞ்சம் ஹைட்டாக ஓவராக தெரியல, அது மட்டும் இல்லாமல் உனக்கு கிஸ் பண்ண நான் எவ்வளோ குனிச்சு கீழே வருவேன் தெரியுமா? என்ன பண்ணுறது, ஒரு கிஸுக்கு எவ்வளோ பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்வதி சும்மா பேசிகிட்டு இருக்காமல் என்னை ஹோல்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கிஸ் கொடுக்க முடியும். ஆதி செமையாக தேறிட்டு போண்டாட்டின்னு அவர் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி இழுக்கிறாரு. பார்வதி கண்ணை மூடிட்டு போய் அவர் லிப்பில் டீப்பாக கிஸ் பண்ணுறான். அப்படியே ஃபியூ மினிட்ஸ் போது அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு பெட்டில் சாய்க்கிறான். ரெண்டு பேரும் பெட்டில் விளையாடுறாங்க. ஆதி சும்மா சொல்லக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குடி. பார்வதி வைக்கப்படுறான். அப்புறமாம்மா? ஆதி அப்புறம் நீ தான் சொல்லு இன்றைக்கி. பார்வதி ஆதி ஷர்ட் காலர் பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். இதுக்கு மேலே முடியாது மாமா, நீங்களே பார்த்துக்கோங்க. ஆதி இப்போ புரிதும் அவன் ஒன்று விட்டு போகாதுன்னு. பார்வதி இதுக்கு மேலே ஏதோ பேசுனீங்க, கடிச்சிடும், பேசாமல் இருங்க. ஆதி அடி பாவி என்ன பண்ணுற பாரு ஒன்றுன்னு கிட்ட போகிறாரு. அப்படியே அவள் லேக்லேருந்து கீழ் வர ஃபுல்லாக வருடுறாரு. பார்வதி சினுங்கிறா. ஆதி அவனுக்குல டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே லிப்ஸ் வச்சு வருடுறாரு. பார்வதி அவர் ஹேரை பிடிக்கிறான். ஆதி அவள் பாத்ரூப் நாட் மேலே கை வைக்கிறாரு. வேணும்னா பிளாங்கெட் எடுத்து ரெடியாக வச்சுக்கோ. பார்வதி இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் எதிரே பிளாங்கெட் வேணாமாமான்னு வைக்கப்படுறான். ஆதி அப்போ எனக்கு இன்றைக்கி டபுள் டம்மாக்காதான்னு சொல்கிறாரு. அப்படியே பெட்டு மேலே இருக்க அவங்க பிக் ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபோக்கஸ் ஆகுது. அப்புறம் ஃபியூ மினிட்ஸ் லைட்ஸ் ஆஃப், ரூமே ஃபுல் டார்க்கு. அப்படியே மார்னிங் 6:30 ஆகுது. பார்வதி அவள் பாத்ரூப் நாட் பண்ணிவிட்டு பெட்லேருந்து எந்திரிக்கிறான். அப்படியே வைக்கப்பட்டு குளிக்க போயிடுறான். அப்புறம் குளிச்சுட்டு வரான். ஆதி முழிக்கிறாரு. குட் மார்னிங் பொண்டாட்டி. பார்வதி குட் மார்னிங் மம்மன் மிரரை பார்த்து பேசுகிறான். அப்புறம் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ண போலியா மாமா? ஆதி அடிப்பாவி இன்றைக்கி என்ன பண்ணேன்னு தெரில, ரொம்ப டயர்டாக இருக்குது, லெக்ஸிஸா போதும். பார்வதி சே போங்க மாமா. ஆதி சரின்னு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்புறாரு. அகிலா ஹாலுக்கு வராங்க. என்ன பார்வதி ஆதி கிளம்பிட்டானா? பார்வதி இப்போ தான் கிளம்பினாரத்தின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மித்ரா ஹாலுக்கு வரான். அகிலா இன்னும் மித்ரா நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? மித்ரா ஹாத்த அகிலா, அப்புறம் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் உனக்கு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன், நீயும் கௌதமும் போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. மித்ரா அது வந்து அத்தை அவனுக்கு சாரி, அவருக்கு ஏதாவது ஒர்க் இருக்கு அத்தை, நான் வேணும் நம்ம வீட்டில் இருக்கவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். அகிலா என்ன மித்ரா சொல்கிற, அது ஃபஸ்ட்டு செக்கப்பு, நீ கௌதமை கூட்டிகிட்டு போயிட்டு வா. அப்போ எனக்கு கௌதம் பற்றி தெரியும், உனக்காக எவ்வளோ ஒர்க்னாலும் விட்டுட்டு வருவான். மித்ரா மைன்வேஸ் என்ன வேணால் விடுவான், ஆனால் கார் ரேஸ் க்வெஸ்சன் மார்க்னு தான் யோசிக்கிறான். அகிலா என்ன யோசிக்கிற, போயிட்டு வரீங்கள? மித்ரா ஓகே தவறு கூப்பிட்டு போயிட்டு வரேன். அகிலா ஓகே குட். அப்புறம் ஒன்று, நீ உன் வீட்டுக்குள்ளே எப்படி வேணால் கூப்பிடுவேன், ஆனால் நாலு பேர் முன்னாடி மரியாதை சொல்கிறப்பாரு, அதுலேயே நீ அவன் மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருக்கேன்னு காட்டுது.
எங்கள் வளர்ப்பு தப்பாகலின்னு ஃபீல் பண்ண வச்சுட்டு. இதே போல் அவன் கூட எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் மித்ரா. மித்ரா சரிங்க த அகிலா, சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் மித்ரா, வரேன் பார்வதினு போயிடுறாங்க. என் ரோடு கீர்த்தி காலேஜுக்கு போக ஸ்கூட்டியில் வந்துட்டுருக்கா, ஆனால் அது டின்னர் ஸ்கூட்டி ஸ்டாப் ஆகுது. அதை ஆன் பண்ண பார்க்குறேன், ஆனால் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அதுக்கு ஆப்போசிட் டேர்னிங் ரோட்டில் அஸ்வின் கார் நிற்குது. அஸ்வின், இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நானும் ஷாலினியும் எவ்வளோ வாட்டி யாருக்கும் தெரியாமல் பேசியிருப்போம் நினச்சிட்ருக்கான். அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இன்றைக்கி நான் இருக்கேன், ஆனால் என் கூட வேலைன்னு கண் கலங்குது. உடனே கிட்டார் எடுக்கிறான். கீர்த்தி ஸ்கூட்டி ஸ்டார்ட் பண்ண பார்க்குறா. அஸ்வின் உடனே கிட்டார் எடுத்து அன்றைக்கி மாலில் படித்த சாங்க திரும்பவும் பாடுறான். கீர்த்தி இது அன்னைக்கு மாலில் கிட்ட சாங்கன்னு வாய்ஸில் என்ன ஸ்டார்ட் பண்ண பார்க்குறான்னா முடியல. உடனே ஸ்டாண்டை போட்டு சாங் கேட்குற சைடு ஓடுறா. அஸ்வின் பாடிட்டுருக்கான், கீர்த்தி ஓடி வந்துட்ருக்கா. அஸ்வின் கரெக்டாக பாடி முடிக்கிறான். சரி காலேஜுக்கு டைம் ஆகுதுன்னு கார் எடுத்து கிளம்பிடுறான். கீர்த்தி அந்த ரோட்டுக்கிட்ட வரா. இங்கே தானே சவுண்ட் கேட்டுச்சு, ஆனால் யாருன்னு தெரியலையே. கீர்த்தி மைண்ட் வைஸ் நான் ஏன் அவன் பாட்டு கேட்டது இப்படி ஓடி வரேன், ஒன்றும் புரியல. ஆனால் அவன் வயசில் ஏதோ மேஜிக் இருக்குது, ஒன்று சீக்கிரமாக பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அச்சோ ஸ்கூட்டி வர ஸ்டார்ட் ஆகலை. சரி போய் பார்ப்பேன்னு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறா. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது முன்னாடி ஸ்டார்ட் ஆகியிருந்தா அவனையாக பார்த்துருப்பேன். சேனு ஸ்கூட்டி எட்டு காலேஜுக்கு போகிறான். இன் பிரபா ஹவுஸ் ஆஃப்டர்நூன், ரெண்டு பேர் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கார் எடுத்து ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறாங்க. போய் ரீச் ஆகிறாங்க. பிரபா நீ தாலி செயின் மட்டும் எடுக்கணும்னு இல்லை, உனக்கு இதெல்லாம் பிடிக்குது அதெல்லாம் எடுத்துக்கோ. நந்தினி ஸ்மைல் பண்ணுறேன். அப்புறம் உள்ளே போகிறாங்க. சேல்ஸ் ஸ்கில் என்ன பார்க்குறீங்க மேடம்? நந்தினி தாலி செயின் பார்க்கணும். சேல்ஸ் ஸ்கில் இந்த தேர்ட் ரூம் மேடம். நந்தினி தேங்க்யூன்னு போகிறாங்க. போய் எங்கே உட்காடுறாங்க சேரில். சேல்ஸ் பா எந்த மாடல் தாலி பார்க்குறீங்க? நந்தினி அது வந்து நீ யோசிக்கிறான். சரி பிரபா நீ சொல்லு, நம்ம ஃபேமிலியில் தாலி எப்படி போடுவாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல? பிரபா எனக்கு தெரியும். நந்தினி அப்போ என்ன நீயே செலக்ட் பண்ண? பிரபா முழிக்கிறார். நானா? நந்தினி நீ தான் பிரபா, ஒன்று தான் சொல்கிறேன். பிரபா அப்படின்னு நந்தினி பார்க்குறான். இன் அகிலா ஹவுஸ், அகிலா சொன்னாங்கன்னு மித்ரா கௌதம் ஃபோன் பண்ணி விசிட்ட சொல்லிட்டு உடனே கட் பண்ணிட்டா. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கௌதம் அகிலா வீட்டுக்கு வரேன். மேலே அந்த மித்ரா கீழே இறங்கி வரா. கௌதம் சாப்பிட்டே மார்னிங். மித்ரா சைலண்ட்டாக இருக்கா. பயணிச்சா அங்கேருந்து வராங்க. அதெல்லாம் உங்கள் ஒய்ஃபை சாப்பிட வச்சிட்டோம், ஆனால் என்ன ரொம்ப கொஞ்சமாக சாப்பிட்றா. கௌதம் நல்லா சாப்பிட வேண்டியதானே, இப்போ நீ மட்டும் தனியால் இல்லை, புரிஞ்சுக்கோ கொஞ்சம்னு பேசிட்டு கிளம்புறாங்க. கார் ஃபுல்லாக சைலண்ட்டாக வராங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுறாங்க. அப்புறம் இவங்கள உள்ளே கூப்பிட்றாங்க. டாக்டர் நீங்கள் மித்ராவா? மித்ரா அம்மா டாக்டர். டாக்டர் சரி உள்ளே அம்மான்னு கூப்பிட்டுட்டு போய் கொஞ்சம் செக்கப்லாம் பண்ணிவிட்டு ஸ்கேனில் எடுக்கிறாங்க. அப்புறம் திரும்பவும் வெளியே வராங்க. கௌதம் என்ன டாக்டர் குழந்தை எப்படி இருக்குது? டாக்டர் அது வந்து மலரும்.